ஐ திங்க் இந்த தீபாவளி எனக்கு ஒரே கொண்டாட்டம் தான் நினைக்கிறேன். எங்கள் அம்மா வந்து ஒரு வார்ட்ரோப்ல இங்கேருந்து இது வரைக்கும் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. நான் நிறைய சாரீஸ் அவங்க கிட்டேருந்து திருடி இருக்கேன். தென்றல் வந்து என்னை தொடும்பில் கட்டுற மாதிரியே இதில் நிறைய சாரீஸ் இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து நான் இதெல்லாம் இப்போ ரேட்டு பார்த்தா நான் வெளியில் ஜாஸ்தி காசு கொடுத்து வாங்கின மாதிரி இருக்கு. இங்கே இன்னுமே சீப்பராக இருக்கு. இந்த லைட் வெயிட் சாரீஸ் வந்து ரொம்ப பிரிட்டியா இருக்கு. அங்கே உள்ள நுழையும் போதே இந்த சாரியை நான் கண்ணு வச்சிட்டேன். 1850 தானே இவ்வளோ ஹெவி ஒர்க்கு. கலரே ரொம்ப அழகா பிளசண்டா இருக்கு. பட்டு சாரில நியூஸ் பேப்பர் பிரிண்டா நிஜமாவே டிஃபரெண்டா தான் இருக்கு. நான் கேள்விப்பட்டது இல்ல. சோ இந்த லெஹங்காவெல்லாம் ஒண்ணு உஷார் பண்றோம். இந்த வெஸ்டர்ன் வேர் எல்லாம் பார்த்தா இப்போ நான் கூட வாங்கி போட்டுக்கலாம் நினைக்கிறேன். ஏய் தம்பி இந்த டாப் செம்மையா இருக்கு, நான் வாங்கிட்டா. வெக்க வச்சிரு. ஆக்சுவலா கொஞ்சம் டக்குனு தீபாவளி ஷாப்பிங் முடிச்சுட்டு போலான்னு நினைச்சேன், முடியாது போலயே. ஹாய், எங்க இருக்கோம் அப்படின்னா உஸ்மான் ரோட்ல இருக்கிற வேலவன் ஸ்டோர்ஸ்ல. இன்னைக்கு ஸ்பெஷலா நான் ஏன் இங்க வந்திருக்கேன்னா, எங்க அம்மா தான் எனக்கு வந்து தீபாவளிக்கு வந்து எப்பவுமே துணி அதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. பட் இந்த வாட்டி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தீபாவளிக்கு அப்படின்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் கேட்டேன். அவங்க எல்லாருமே சொல்றது வந்து வேலவன் ஸ்டோர்ஸ் நீ பாரு, அது கண்டிப்பாக உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு சாரியோ இல்லை சல்வாரோ கண்டிப்பாக உனக்கு அங்கே கிடைக்கும், மனசுக்கு பிடிச்சதா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இங்கே நான் வந்து வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு உள்ளே போய் அவங்களுக்கு ஸ்பெஷலாக என்ன பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் உள்ளே வந்திருக்கேன். வாங்க உள்ளே இன்னும் கேட்டுப்பாங்க. ஆக்சுவலி ஒரு புடவை எடுக்கலான்னு வந்தேன், பட் இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தா நிறைய எடுக்கணும் போல இருக்கும். பேசிக்காக எனக்கும் எங்கள் அம்மாக்குமே வந்து இந்த ட்ரெஸ்ஸிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் எங்கள் அம்மா ஆக்சுவலி வந்து நிறைய சாரீஸ் வாங்கணும், நிறைய சாரீஸ் வந்து ரிப்பீட்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த புத்தி எனக்கும் கொஞ்சம் இருக்குது. அதனால் இதை பார்த்தோடனே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இதெல்லாம் வந்து என்னோடய சித்ரா கேரக்டருக்கு கட்டுற புடவை மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நான் எங்கள் அம்மாவுக்கு தான் சாரீ வாங்கணும்னு வந்தேன். என் சீரியலுக்கும் சாரி கிடைக்குது. நம்ம அபி இருக்கால பவி, அவ வந்து அவளுக்கும் அவளுக்கு அவ கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சாரீஸும் இங்கே நிறைய இருக்கு. ஆக்சுவலாக இன்னொரு ஒரு டிப் என்னன்னா, நான் இந்த மாதிரி சாரீஸ்லாம் வாங்கிடுவேன். வாங்கிட்டு இதை வந்து ட்ரெஸ்ஸாக தைக்கலாம். இப்போ இதெல்லாம் கூட இந்த மாதிரி தைச்சு இந்த மாதிரி மெட்டீரியலில் தைச்சது தான். ஸோ ஒன்ஸ் நம்ம சாரியாக கட்டிட்டோம்னா கூட அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த மாதிரி பர்டிகுலர் சாரீஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்கிற சாரீஸை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் டு ட்ரெஸ்ஸஸ் ஆர் சல்வார்ஸ். தென்றல் வந்து என்ன தொடும்பில் கட்டுற மாதிரியே இதில் நிறைய சாரீஸ் இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து நான் இதெல்லாம் இப்போ ரேட்டு பார்த்தா நான் வெளியில் ஜாஸ்தி காசு கொடுத்து வாங்கின மாதிரி இருக்கு. இங்கே இன்னுமே சீப்பராக இருக்கு. அப்புறம் நம்ம அபி இருக்காங்கல்ல, அவங்க கட்டுறதுக்கும் நிறைய சாரீஸ் இருக்கு. ஸோ இப்போ அவளுக்கும் ஏதாவது வாங்கி கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். செம்மையா இருக்கு. இந்த மாதிரி டிசைனர் சாரீஸ் ரொம்ப வெயிட்டா இருந்தா கட்டுறது கஷ்டமா இருக்கும். அதனால இந்த லைட் வெயிட் சாரீஸ் வந்து ரொம்ப பிரிட்டியா இருக்கு. நல்லா இருக்கு. அங்கே உள்ள நுழையும் போதே இந்த சாரியை நான் கண்ணு வச்சிட்டேன். நிஜமாவே ரொம்ப பிரிட்டியா இருக்கு இந்த சாரி. எனக்கு என்னமோ இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு அந்த பாபி பிங்க் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, லைட்டா எல்லா அக்கேஷனுக்கும் ஒரு மாதிரி அழகா கட்டலாம், ரொம்ப ஹையா காட்டும் நம்மள. இது நல்லா இருக்கு. ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். 1850 தானா இவ்வளோ ஹெவி ஒர்க்கு? பரவாயில்லையே, இங்கே பாருங்க இது சூப்பராக இருக்கு. உண்மையிலேயே இந்த ஒர்க்லாம் வந்து இந்த ஒர்க்லாம் வந்து அப்படியே அந்த கையில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சீக்வன்ஸ் ஒர்க்கு ஹாஃப் அண்ட் ஹாஃபு. ஸோ இதில் வந்து ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் ப்ளஸ் இது வந்து இந்த ஃப்ளோரல் பிரிண்ட் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒரு இது. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு நான் போட்டிருக்கேன், இந்த மாதிரி ஒரு கேப் பிளவுஸோட போட்டால் கூட ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கு, ஆனால் ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்கு. அண்ட் பட்ஜெட்டாக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த சீக்வன்ஸ் ஒர்க் ரொம்ப பிடிக்கும். என் சீரியல்லே நான் அந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸ்லாம் பண்ணும் போது இந்த சீக்வன்ஸ் ஒர்க் ரொம்ப விரும்புவேன். ஏன்னா அது ஃப்ரேமில் பார்க்க செம்மையாக இருக்கும் அப்படின்ட்டு.
ஐ திங்க் இந்த தீபாவளி எனக்கு ஒரே கொண்டாட்டம் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து எனக்காகவோ நான் எங்கள் அம்மாக்காகவோ ஷாப்பிங் வரேன். ஏன்னா யூஸ்வலாக இதுக்கு டைம் எடுத்து வந்தது கிடையாது. பட் இந்த வாட்டி எப்படியாவது எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு டைம் ஒதுக்கி நான் வந்து வந்தேன். ஆனால் நிஜமாவே நான் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு இப்போ ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது என்ன வாங்குறதுன்னு. இந்த க்ரீன் வந்து என்கிட்ட இல்லை, அதனால் இந்த க்ரீன் எடுத்துக்கிறேன். நான் ரொம்ப சாஃப்டாக கொஞ்சம் இப்போ நம்ம ஒல்லியாக காட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி சாரீஸ் கட்டினா அது கொஞ்சம் நல்லா கரெக்டாக கட்டணும்னு வைங்களேன், நல்லா சிக்குன்னு காட்டும். நம்மளை தீபாவளிக்கு புது கலெக்ஷன்ஸ் வேறு நிறைய வந்திருக்கான், அதனால் இப்போ இந்த கவுண்டருக்கு வந்திருக்கேன். இந்த கலர்லாம் நல்லாயிருக்கு. காட்டனில் நான் கலர்ஃபுல்லாக இப்போ தான் பார்க்குறேன். டூ கலர்ஸ்லாம் பாருங்கள், நல்லா பளிச்சுன்னு இருக்கு. ஓ, போச்சம்பள்ளியில் சில்க் காட்டன். ஓ, இதான் இதான் இந்த மாதிரி தான் கேட்டேன் நான், பார்டரே இல்லாமல். ஏ, செம்மையாக இருக்குது, டபுள் கலர், ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கே. பிக் பார்டர் சாரீஸ். ஸோ பேசிக்காக என்ன மாதிரி நல்லா டாலாக இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் இந்த சாரீஸ் கட்டினா சூப்பராக இருக்கும்லக்கா. இது என்னென்னா இப்போ நம்ம பட்டு வாங்க முடியாது டக்குன்னு அப்படின்னா இது வந்து வாங்கிட்டு நம்ம கட்டிக்கலாம்னு நினைக்கிறேன்ல. பட் உங்கள் கடையில் வந்து எல்லாமே நாமினல் ரேட்டில் தான் இருக்குது, அதனால் வந்து தைரியமாக வந்து நம்ம பட்டு புடவையே வாங்கலாம். இது ஒரு இங்கிலீஷ் கலர், பேஸ்டல் பிங்க் அப்படி சொல்லுவாங்க. கலர் சாஃப்டாக இருந்தாலும் அதில் ஒரு ஜிகு ஜிகுன்ட்டு ஒரு கிளிட்டர் இருக்குல்ல, அது நல்லா இருக்குது. லேட்டஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி சாரீஸ்லாம் வருதுல்ல, காப்பர் ஃபினிஷில் வர சாரீஸு, ஒரு வாட்டி நம்ம சாரியாக கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அழகாக ட்ரெஸ்ஸஸ்லாம் தைச்சிக்கிறாங்க, கவுன்ஸ் மாதிரி. இதில் வந்து தைச்சா ரொம்ப கிராண்டாக இருக்கும். அடடா, அதாவது நம்ம அந்த பட்டு ஃபீல் வருதுல்ல. மெட்டீரியலும் ரொம்ப இதுவாகலாம் இல்லை, நல்லா இருக்குது. மெட்டீரியல் பட்டு மாதிரியே இருக்குது. 1800 இது எனக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. ஆமாம், இந்த சாரியை நான் எப்படி ஸ்டைல் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஓகே, இதை எடுத்துருங்கண்ணா. இப்போ வந்து இந்த சாரி செக்ஷனை வந்து நான் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டேன். இப்போ அடுத்தடுத்த ஃப்ளோர்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். வாங்க வாங்க போகலாம். இப்போ வந்து பேஸ்மெண்ட் லெவலில் இருக்கேன். ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத குயிக்காக பார்க்கலாம் வாங்க. ஸோ இதெல்லாமே ஃபேப்ரிக் இல்லையா. இப்போ நம்ம வாங்கியிருக்கிற புடவைக்கெலாம் கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா இதுலேருந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நம்மளே வந்து டிசைன் பண்ணி ப்ளவுஸ் தைச்சிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபேப்ரிக் எல்லாமே இருக்குது. ரன்னிங் மெட்டீரியல் பேசிக்காக எல்லாமே. பட்டியாலா பேண்டை, ஒரு நிமிஷம் இருங்க. இது 525 தானா? ஆமாம், 525. இத்தனை நாள் இது தெரியாமல் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். ரெண்டு வந்துடும், பேண்டை ஒன்று வந்துடும், ஷால் ஒன்று வரும். 525. ஆமாம், பாரா ஆஃபரில் இருக்குது. 500 ஆஃபர் இருக்குது. $600 ரொம்ப நாளாக இந்த ஒயிட் கல்லில் நெக்லஸ் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. அதனால் இங்கே நிறைய ஒயிட் கல்லில் நெக்லஸஸ் நிறைய இருக்குது. அந்த அமெரிக்கன் டைமண்ட்ஸ் மாதிரி அந்த சிங்கிள் பீஸ் எடுங்களேன். ஆ, ஆக்சுவலி தேடிட்டே இருந்தேன் நான் இந்த மாதிரி ஒன்று வேணும். இப்போ ரொம்ப ஹெவியாலாம் ட்ரெஸ் போட்டால் ஒரே ஒரு இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டோன் போடணும் அப்படின்ட்டு. இது எவ்வளோ வருது? 800 தானா இந்த தோடோட? அப்போ இதை எடுத்து வச்சுருங்க, எனக்கு நான் இதை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இதில் வந்து க்ரீன், லைட் க்ரீன் ஸ்டோன்ஸ் வச்சுருக்கு. ஸோ நல்லாயிருக்கு. இதெல்லாம் என்ன, கண்ணாடி வளையலா? நல்லா இருக்குல்ல, எல்லா கலர்ஸுமே இருக்குது. இது வந்து ஃபுல் மல்டி கலர், எதுக்கு வேணாலும் போட்டுக்கலாம். பேங்கிள்ஸ்க்கே இவ்வளோ இருக்குது. அது தவிர இயரிங்ஸ் வந்து ஃபுல்லாக, இந்த செக்ஷன் ஃபுல்லாக இயரிங்ஸ் தான். இப்போ நான் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு கூட மேட்சாக இருக்கும். வேலவன் ஸ்டோர்ஸ்க்கு நீங்கள் தீபாவளி ஷாப்பிங் வரீங்கன்னு வைங்களேன், உங்கள் கிட்ஸை வந்து இந்த இந்த ஏரியாவில் கொண்டு வந்து விட்டுருங்க. ஏன்னா எங்கள் கிட்ஸுக்கு வந்து அவ்வளோ திங்ஸ் இருக்குது. அவங்களை நீங்கள் ஃப்ரீயாக ஷாப் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே கொண்டு வந்து விட்டுட்டிங்கன்னா போதும். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த தீபாவளி நம்ம கிட்ஸுக்கும் வந்து ஜாலியாக இருக்கணும்ல, நம்ம மட்டும் வாங்கினா எப்படி?
ரைட்டிங் போர்ட். ஹாப்பி தீபாவளி. ஸோ உங்கள் குழந்தைங்கள நீங்கள் ஷாப் பண்ணும்போது இங்கே கொண்டு வந்து விட்டுருங்க, இந்த அக்கா பார்த்துப்பாங்க உங்கள் குழந்தைங்கள ஹாப்பியாக இருப்பாங்க, பார்த்துக்கோங்க. தீபாவளிக்கு வரவங்க பர்ச்சேஸ்க்கு குழந்தைங்கள்லாம் இங்கே வந்தால் அவங்க கொண்டு விட்ருவாங்க உங்களை. வேலவன் ஸ்டோர்ஸில் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கேன். இது வந்து பட்டு புடவை அதெல்லாம் இருக்குது, என்னோடய ஃபேவரட் செக்ஷன். ஸோ நம்ம இங்கே இருக்கிற பட்டு புடவை கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஆஃபர் சாரி, 3000 ரூபாய்க்கு 2 புடவை. அதாவது நீங்கள் நல்ல பட்ஜெட்டில் ஹெவியான சாரீஸ் வாங்கணும், கிராண்டாக இருக்கணும், அட் த சேம் டைம் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சாரீஸ் வந்து ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. காஃபி ப்ரௌன் செம்மையாக இருக்கே. அதாவது இந்த பட்டும் ஒரு மாதிரி பேப்பர் மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது. சாஃப்ட் சில்க் பா, செம்ம ஹெவி. இந்த ஒர்க்கே பாருங்களேன், எவ்வளோ குட்டி குட்டி குட்டியாக இருக்குது அந்த நெய்தது, கண்ணை பறிக்கிறது நாங்கள அப்படி இருக்குது. ஜக்கார்ட் சில்க், அதாவது இது ஃபுல் சாரியும் அப்படியே ஒர்க்டாக இருக்குது, வச்சாலே அப்படியே கிராண்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து சாஃப்ட் சில்கா? நான் சொன்னேன்ல எங்கள் அம்மா லைட் வெயிட்டாக இந்த பார்டர்லாம் இல்லாமல் ரொம்ப கிளாஸியாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி சாரீஸ் இங்கே நிறைய இருக்குது. இப்போது இவங்க வந்து நிறைய எங்கள் அம்மா ஆல்ரெடி நிறைய அவங்க ஒர்க் பண்ணுறதுனால நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் ஆல்ரெடி அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம், அதனால் இப்போ அவங்களுக்கு பயங்கரமாக இம்ப்ரெசிவாக இந்த மாதிரி கலர்ஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கலர்ஸை கொடுத்து எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி அவங்ககிட்டருந்து ஒரு பெரிய பட்ஜெட்டாக உஷார் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். இந்த கலர் அவங்கக்கிட்ட இல்லை, இந்த கலர் இல்லை. பட்டில் கொடை டிசைன்லாம் போட்டு வச்சுருக்காங்க, அழகாக இருக்குது, ரொம்ப கிளாஸியாக இருக்குது. இது தனியாக எடுத்து வைக்கிறீங்களா? இது தனியாக எடுத்து வைக்க, சூப்பராக இருக்குது. அதாவது இதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. அதாவது நம்ம யூஸ்வல் பட்டெல்லாம் நல்லா ஜக ஜக ஜகன் பார்டர்லாம் வந்து அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, இது பார்டரே இல்லை, ஆனால் எக்ஸ்ட்ரீம்லி கிளாஸியாக இருக்குது இந்த டிசைன்லாம். இதோட அருமை தெரிஞ்சவங்க ரொம்ப ரசிப்பாங்க. இது இதெல்லாம் வந்து ஃபுல் சாரிலையும் வரும்ல இந்த ஒர்க்கு, அடடா ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கே இது. இது பல்லூவில் மட்டும் வருது இந்த ஒர்க்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து வெட்டிங் சாரீஸ். ஸோ தீபாவளிக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது ஆக்சுவலாக நம்ம லிஸ்ட்லேயே இல்லை, பட் என்ன இருக்குது அப்படின்னு வந்து ஸ்பெஷலாக என்ன வச்சுருக்காங்க இன்றைக்கி அப்படின்னு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா டக்குன்னு ஒன்று வாங்கிடலாம் அப்படின்ட்டு தான் இங்கே வந்திருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால இது வெட்டிங் சாரீஸ்னு சொல்கிறாங்க, பட் நமக்கு பிடிச்சதுதான் வாங்கிக்கலாம். ஃபுல் ஃப்ளாரல் பிரிண்ட், இது பட்டர்ஃப்ளை. இது வரைக்கும் இது நான் பார்த்தது இல்லைப்பா நிஜமாவே. இதை பாருங்க, சரியோட குவாலிட்டிலே தெரியுது, ரொம்ப அழகாக இருக்கு. இந்த பட்டா அழகாக இருக்கே. இது பட்டு சாரியில் நியூஸ் பேப்பர் பிரிண்டா? நிஜமாவே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, நான் கேள்விப்பட்டதில்லை. எப்படி இப்படிலாம் யோசிக்கிறாங்க? அதுவும் பியூர் சரி. ஸோ ஒரு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் மாடலில் ஒரு சாரி பண்ணிவிட்டு அதில் ஃபுல்லாக எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல இதெல்லாம் ஆக்சுவலி டிசைன் பண்ணி பண்ணி பண்ணுறதுக்கு. அதுவும் இதெல்லாம் ஒரு ஒரு வேர்ட்ஸும் இதில் தெரியுது அந்த மாதிரி இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரி. உண்மையிலேயே நான் வந்து இது வரைக்கும் எவ்வளவோ சாரீஸ் பார்த்துருப்போம் நம்ம பட்டு புடவையில், இது வந்து யூனிக்காக இருக்குது. ஓகே, இதை தனியாக எடுத்து வைங்களேன், இதை கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ இதுதான் அந்த பியூட்டிஃபுல்லான சாரி. பட் பட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை பாருங்கள், உண்மையான ஜரி, ஃபுல் ஜரி ஒர்க் இருக்குது. ஸோ இது வந்து என்னோட இந்த இதில் நான் பார்த்ததுல என்னோட ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பிகாஸ் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. அதே மாதிரி அந்த பட்டர்ஃப்ளை சாரியும் நான் வந்து இது வரைக்கும் பட்டுப்புறவையில் பட்டர்ஃப்ளைஸ் பார்த்ததில்ல. ஸோ அந்த சாரி கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து என் கண்டிப்பாக பர்ச்சேஸ் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த சாரி வந்து என்னோடய ஃபேவரட் வைன் கலருன்றதுனால இதையும் வந்து வாங்க போகிறேன். எனக்கு பிடிச்ச சாரின்றதுனால ட்ரேப் பண்ணேன். இதோட ஹைலைட்டே எனக்கு வந்து இந்த பல்லு இருக்குல்ல, இது ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் மேலெலாம் எதுவுமே இல்லை, பார்டர்லாம் இல்லை, எலிகெண்ட்டாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது, அட் த சேம் டைம் ரொம்ப ரிச்சாக இருக்குது. அதனால் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த கலரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது எங்கள் அம்மாக்காக தான் வாங்குகிறேன், பட் எனக்கு தெரிஞ்சு இதை நான் தான் கட்டுவேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணால் பாருங்கள். இது வந்து லெஹெங்கா clothing-லாம் இங்கே இருக்குது. ஸோ காட்டன் ட்ரெஸ்ஸஸ்ஸு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதெல்லாம் பார்க்க இந்த வெஸ்டர்ன் வேர்லாம் பார்த்தா இப்போது
நான் கூட வாங்கி போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். அனிமல் பிரிண்ட்ல ஒரு டாப் நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் இந்த ஒன் பீஸ் போட்டுட்டு இதில் ஒரு பெல்ட் போட்டுட்டா செம்மையாக இருக்கும். இது ஒன்று போட்டால் லைக் நல்லாயிருக்கும். நீங்கள் சொன்ன இந்த ட்ரெஸ்ஸையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆ, அது கூட நல்லாயிருக்கு. சரி, இது ரெண்டுமே சூஸ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் குட்டீஸ்க்கு க்யூட்டாக இருக்கு. பஜாமாஸ் இங்கே பாருங்க, இண்டோ வெஸ்டர்ன். அதையும் நம்ம விட்டு வைக்கிறது இல்லை. செம்மையாக இருக்கு இது. இங்கே இருக்கிற துணியெல்லாம் பார்த்தா நம்ம ஏன் குட்டி பொண்ணாக இருக்கக்கூடாது? நம்மளை இந்த மாதிரி அழகான ட்ரெஸ்லாம் போட்டால் அழகு பார்த்துருப்பாங்களே அப்படி தோணுது. இப்போ பாருங்க, இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் எங்கெங்க இருந்துச்சு நான் வளரும் போது? க்யூட்டு. அந்த என்ன படம் அது, கத்தீஜா, அவங்க பேட்டர்னில் இருக்கு இந்த ட்ரெஸ்ஸு, குட்டி கத்தீஜா. ஏ தம்பி, இந்த டாப் செம்மையாக இருக்கு, நான் வாங்கிக்கிட்டா? வைக்க, வச்சிரு. அப்போ ஆக முதல்ல இந்த டாப் நமக்கு இல்லை. ஸோ தீபாவளி ஷாப்பிங்க்கு தான் வந்தேன். ஆனால் அப்படியே தீபாவளியை தாண்டி அக்டோபர் 30 வந்து நம்ம வினோத் பாபுவோட பையனு, குட்டி பையனுக்கு 1 வயசு ஆகுது அவனுக்கு, இப்போ தான் பர்த்டே வரப்போகுது. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தது, 1 வயசு பையனுக்கு என்ன கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்ட்டு. டக்குன்னு இங்கே கட் பண்ணால் இங்கே வந்து குட்டி குழந்தைங்களுக்கு நிறைய டாய்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே தீபாவளி ஷாப்பிங் வந்துட்டு அப்படியே அவர் குழந்தைக்கு வந்து கிஃப்ட்டும் வாங்கிடலாம் அப்படின்ட்டு இந்த கிட் செக்ஷனுக்கு வந்திருக்கேன். இது வந்து பாய்ஸ்க்கான செக்ஷன். இது பாருங்க, இதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஹே, என்னோடய ஃபேவரட் கேம் போலிங். அக்கா, 1 இயர் பையனுக்கு இது சரியாக இருக்குமா? 1.5 வயசு வரை, 2 வயசு வரைக்கும் வச்சு போடலாமா? எனக்கு தெரிஞ்சு இது நல்லாயிருக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால அவரோட குழந்தைக்கு இது ஒரு கிஃப்டாக சூஸ் பண்ணிடுறேன். இந்தாங்க ரேசிங் கார். இந்த கார்லாம் நான் வந்து சின்ன பசங்க வீட்டுக்கு போனேன்னா நானே விளாடுவேன் இந்த கார்லாம் வச்சு, அவ்வளோ நல்லாயிருக்கும். யார்தா? இப்போ நெக்ஸ்ட் ஃப்ளோர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்ஸ் கலெக்ஷன்ஸ். ஸோ அங்கே போய் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அங்கே நமக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதையும் அப்படியே தூக்கிட்டு வரப்போம். 4th floor வந்திருக்கும், மென்ஸ் செக்ஷன். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து மென்ஸ்க்கு. ஸோ இதில் வந்து எங்கள் அப்பாக்கு இன்னும் ஒன்றும் வாங்கலை. ஸோ மேபி இதில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அவருக்கு ஏதாவது தப்புன்னு தீபாவளிக்கு தூக்கிடலாம் அப்படின்ட்டு இங்கே வந்திருக்கேன். 3 ஷர்ட்ஸ் 1000 ரூபீஸ். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, கீழே பேஸ்மெண்ட்டில் 3 சல்வார்ஸ் 1000 ரூபீஸ். அதை அப்படியே நேரம் வாங்கிட்டு 3 ஷர்ட்ஸ் 1000 ரூபீஸ். இங்கே எல்லாமே மூணாக கிடைக்குதுப்பா 1000 ரூபாய்க்கு. அது வரைக்கும் ஹாப்பி. 2 வந்து அவர் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாரு, ஒன்று வந்து நான் சூப்பர். இப்போ அதில் ஒரு 3 ஷர்ட் வாங்கிட்டேன். பிராண்டடில் ஏதாவது ஒன்று வாங்கலாம், எது நல்லாயிருக்கு? ஸ்ட்ரைப்ஸு ஃபுல்லாக, இதெல்லாம் கேஷுவல்ஸ் டெனிம். இது கூட நல்லாயிருக்கு, 1349. இது வர்த்து 3 பேண்ட் 1000 ரூபா. அதே 3 பேண்ட் 1100. இங்கே எல்லாமே 3 கிடைக்குது, ஜாலி. எல்லாம் வாங்கிட்டேன், பில்லிங் செக்ஷனுக்கு போகிறேன். எது எனக்கு தெரியாமல் இதை எடுங்க அதை எடுங்க அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். பில்லு எவ்வளோ வரும்ன்றத ஓகே போய் பார்ப்போம் வாங்க. எல்லாருக்கும் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு ஹாப்பி தீபாவளி தான். போகலாம் பில்லிங் செக்ஷனுக்கு. இங்கே பார்த்தீங்களா, செம்மையாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். வெயிட்டு செம்மையாக இருக்குது, தூக்க முடியல. அண்ட் நான் வந்து பயங்கரமாக பில்லு வருமோ அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஓகே, நான் எதிர்பார்த்ததை விட கம்மியாக தான் வந்திருக்கு. ஸோ அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் இந்த தீபாவளி வந்து நான் யாருக்கெல்லாம் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அவங்க எல்லாருக்குமே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்து வேலவன் ஸ்டோர்ஸில் உங்கள் தீபாவளியை ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இங்கேருந்து எக்கச்சக்கமான துணியை நீங்கள் வந்து அள்ளிட்டு போங்க. அதுவும் ஜஸ்ட் குவான்டிட்டி மாத்திரம் இல்லை, குவாலிட்டியும் வந்து பிரம்மாண்டமாக இதில் இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி தீபாவளி. இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன்.